ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் நண்பன் லிச்சின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங் முடித்ததுக்கப்புறம் எம்என்எஸ் அதாவது மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது தான். நீங்கள் இராணுவத்தில் பணிபுரியறதுக்கு ஆசைப்படுறீங்க, அப்புறம் நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். இந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது பெண்கள் மட்டும் தான் இந்த வேலையில் வந்து அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் இந்த வேலையில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பெண்களும் வந்து இந்த வேலையில் ட்ரை பண்ண முடியாது. பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக மேரேஜ் ஆகாதவங்க, அதாவது அன்மேரிட்டாக இருக்கணும், இல்லைன்னா விடோவாக இருக்கணும், இல்லை டைவோர்ஸ் ஆனவங்க. மொத்தத்தில் சொல்லியாச்சு அப்படின்னா, இவங்க தனித்துவமான ஒரு பெண்மணியாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஏஜ் கிரிட்டேரியா பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ளாடி இருக்கணும். அதாவது 21 35 வயசுக்குள்ளாடி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் ஆகட்டும், ப்ளஸ் டூ ஆகட்டும், ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகிருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு இயரில் வந்து நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா, இந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு 50% மேலே மார்க் இருந்தால் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். இப்போது ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா, 148 சென்டிமீட்டருக்கு மேலேயும், வெயிட்டு 50 கிலோவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மிலிட்ரி நர்சிங் சர்வீஸுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நடக்கும். என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, 100 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் 4 வருஷம் பிஎஸ்சி நர்சிங்கில் படிச்சிருக்கிற மெடிக்கல் சர்ஜிக்கல் ஆகட்டும், சைக்காலஜி, அதே மாதிரி சோஷியாலஜி, நியூட்ரிஷன், பயோகெமிஸ்ட்ரி, பீடியாட்ரிக்ஸ், சைக்காட்ரி, கைனி, இந்த மாதிரி நீங்கள் 4 இயர்ஸில் பிஎஸ்சி நர்சிங்கில் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதில் இருந்து தான் கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக இருக்குது. மெரிட் போட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் வைப்பாங்க. மெடிக்கலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஃபைனலாக ஒரு கட் ஆஃப் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 மந்த் ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி தேசத்துக்காக உழைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் ஆகிறவங்க 2 விதமாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் சர்வீஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சர்வீஸில் ஜாயின் பண்ணாலும் 14 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கிடைக்குமா பெர்மனெண்ட் சர்வீஸ் கிடைக்குமான்றது என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, வேக்கன்சி அப்புறம் கேப்பபிலிட்டியை பற்றி தான், அதை பொறுத்து தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து இன்னும் டீட்டெயில்ஸாக என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரித்து வீடியோ போடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.